இந்த வாழையில பன் பரோட்டா போடணும் அப்படின்ற ஐடியா எப்படி வந்தது? இது எப்படின்னா, இந்த கேரளாவில் இந்த கிளி பரோட்டான்னு ஆரம்பித்தாங்க. அதை நான் 3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கடையில் சாப்பிட்டு என்னை கூட்டி போனாங்க. அங்கே அந்த கிளி பரோட்டான்னு ஆரம்பித்தேன். சரி, நம்ம கடையை திரும்ப நான் இங்கே வந்துட்டு நம்ம முதலாளிட்டே வந்துட்டேன். சரி, அதே பரோட்டா இங்கே ஆரம்பித்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். நான் மசாலா கேட்குறோமோ அந்த மசாலா வந்து அதில் போடுறாங்க. போட்டு அதுக்கப்புறம் வாழையில் கயிறு வச்சு நல்லா கட்டி அதை வந்து தோசையில் வந்து சூடு பண்ணி எடுக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு போய் இதை ஓப்பன் பண்ணும்போது அதில் ஒரு நல்ல ஃப்ளேவர் வருது. ஸோ அதனால் இருமா சொல்லி முடிச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த கடை வந்து மதுரையில் இந்த இடத்துல எவ்வளோ வருஷமாக இருக்குது? இந்த கடை வந்து 30 வருஷமாக இருக்குது. 30 இயர்ஸ் சார். 30 இயர்ஸ். விட்டால் மொத்தமாக சாப்பிடுவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் நவதானியம் டிவி, நான் உங்கள் ரேவதி. ஸோ இப்போ நம்ம எந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஃபேமஸ் பன் பரோட்டா. ஸோ இங்கே வந்து எப்போவுமே வந்து ரஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இந்த பன் பரோட்டாவோட ப்ரொசீஜர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது. இது வந்து இது கரெக்டாக வந்தால் தான் வந்து நமக்கு அடுத்து வர அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த மாவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours வந்து நல்லா ஊற வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து தனித்தனியாக உருண்டை மாதிரி போட்டு நல்லா ஆயிலில் தான் அதை வந்து நல்லா ஊற வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா மாவை எடுத்து எவ்வளோ தூரம் அவங்க அடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அடித்து அதை எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே சுருட்டி அப்படியே வந்து பன்னு மாதிரி அழகாக சேப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன் பரோட்டா. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் பரோட்டாக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எண்ணெயில் நல்லா போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய கேகே நகர் பால் பண்ணை இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஷாப் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரோட்டில் போகும்போதே தெரியும், பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிக்னலில் போயிட்டு தான் இருக்காங்க, ஆட்டோ டூ வீலர்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது. ரொம்பவே ஃபேமஸான கடை இது. எங்கே இருக்கீங்க நீங்கள்? உங்கள் பேர் என்ன? என் பேர் பாண்டி. மதுரையில் தான் இருக்கீங்க? எத்தனை வருஷமாக இந்த ஜாப்பில் இருக்கீங்க? நான் பொட்டா வந்து 5 வருஷம் வேலை பார்க்குறேன். இங்கே வந்து 2-3 மாதம் பார்த்துக்கிறேன். நார்மலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நான் என்ன என்ன இது பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுறதை பார்த்தாலே தெரியுது இது பன்னு மாதிரி இதாக வருது. ஸோ அதுதான் வந்து பேர். பட் எப்படி பண்ணுறீங்க? நான் சாதா போட்டாலில் வெறும் மாவு மட்டும் போடுவாங்க. நாங்கள் முட்டை பால் சீனி நல்லா சேர்ந்து போடுறதுனால அது 4 மணி நேரம் மாவு ஊற போட்டுருவோம், நல்லா சாப்பிட்டு வரேன். இது வந்து எண்ணெயில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாகவே பொறிச்ச மாதிரி எடுப்பீங்களா, இல்லை நார்மல் பரோட்டா போடுற மாதிரி தான் போடுவோம்? இல்லை, நார்மல் போட போட மாட்டோம். நாங்கள் என்ன 1 லிட்டர் எண்ணெய் உள்ள ஊற்றி தான் நீங்களா பார்க்குறீங்களா, நல்லா பர்ஃப்யூமே எவ்வளோ பிடிச்சா அப்படியே வச்சுருவோம். சில கடைலாம் அமைக்க வைப்பாங்க, நாங்கள் அமைக்க வைக்க மாட்டோம், அப்படியே தூக்கி வச்சுருவோம். அதனால பண்ணு மாரி பர்ஃப்யூமாக வந்துடும். இது அந்த இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த சூடோட அடிப்பாங்களாண்ணா, அதெல்லாம் பண்ணுவீங்களா இல்லை? இல்லை, சூடாக அடிப்போம், அடிப்போம். கொஞ்சம் 2 நிமிஷம் ஆயிலாம் இறங்க விட்டு நல்லா சூடாக அடிச்சுதே விடுவோம். அப்போ அந்த நார்மல் மாதிரி தானே இருக்கும்? இல்லை, நார்மல் நீங்கள் சாப்பிட்டு வேணா பாருங்கள், அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பால் பால் முட்டை ஜீனில் போகிறோம்ல, அதில் தான் தனி டேஸ்ட்டாக இருக்கும், நான் சாப்பிட்டாகவும் இருக்கும். நல்லா இதுக்கு சைட் டிஷ் என்னதுண்ணா? நீ சைட் மட்டன் சுக்கா கிரேவி நல்லா இருக்கும், மட்டன் சிக்கன் சுக்கா, சிக்கன் சுக்கா கிரேவி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மட்டும் இப்போ பூசா நம்ம போட்டுக்கோங்க, வாழையில போட்டால் போட்டுக்கோங்க, வாழை போட்டு வாழையில போட்டு போட்டுங்க. அதில் வந்து மட்டன் சுக்கா கிரேவி வச்சு போட்டுக்கோ, அதனால டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குது? வேறு ஸ்பெஷல் நம்ம கறி தோசை இருக்குது, கறி தோசை இருக்குது, வாழையில போட்டால் ஸ்லோன் போட்டால், அதான் நம்மகிட்ட வந்து ஃபேமஸ் இருக்கும். ஆக்சுவலாக இந்த கடை வந்து மதுரையில் இந்த இடத்துல எவ்வளோ வருஷமாக இருக்குது? இந்த கடை வந்து 30 வருஷமாக இருக்குது. 30 இயர்ஸ் சார். 30 இயர்ஸ். கஸ்டமர் ரிவ்யூலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? சப்போர்ட் எப்படி இருக்குது? மார்னிங் வந்து உங்களுக்கு இந்த கடை வந்து ரன்னிங் டைம் வந்து மார்னிங்கா ஈவினிங் தானே? இது வந்து ஈவினிங் தான். ஈவினிங் தான் டைம். மார்னிங் நம்மளுக்கு அண்ணாநகர் 100 கடை இருக்குது, 100 பிரான்ச் அங்கே இருக்குது. அங்கே மார்னிங் 12 o'clock வந்து ஆரம்பிச்சிடும். ஈவினிங் இது வந்து ஈவினிங் கடை? ஆமாம், ஈவினிங். ஈவினிங் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் இந்த கடை? ஈவினிங் வந்து நம்ம சாயங்காலம் 4 மணிக்கு மேலே ஆரம்பிச்சுட்ருவோம். நாங்கள் 4 மணிட்டு நைட்டு 11 மணி 10 மணி வரையும். இப்போ லாக்டவுனால 10 மணி வரையும் முடிச்சிருக்கோம். முன்னாடிலாம் 11 மணி வரைக்கும் இருக்கும். முன்னாடி 1 மணி வரை வச்சிருப்போம். இப்போ லாக்டவுனால 10 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனால் அப்போவுமே வந்து மக்கள் அவ்வளோ நேரம் ஆனாலும் வருவாங்க. சென்னை மக்கள் வருவாங்க, சென்னை தூத்துக்குடி அங்கேருந்து வருவாங்க. நாங்கள் அப்படி வாங்கிப்போம். ஆமாம். நீங்கள் ரெண்டு பேர் பிரதர்ஸ் தானா? ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டுருக்கீங்க பிரதர்ஸ். உங்கள் பேர் என்ன? என் பேர் கனிராஜா. நீங்கள் எத்தனை வருஷம் வாங்கி வரேன்? நான் ஒரு 5 மாதம் வரேன். 5 மந்த்ஸ் வாங்கி வரேன். உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது கஷ்டமாக இருக்குதா? இல்லை, ஈஸியாக தான். இதுமே எங்கேயும் ஜாப் ஒர்க் பண்ணிக்கிறீங்களா? இவங்க ரெண்டு பேர்த்தே கேட்டோம் இது எப்படி போடுறாங்க, என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த அவங்க அதை போட்டெல்லாம் வச்சுருக்காங்க, அப்படி பண்ணு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான்வெஜ் மட்டன் கிரேவி சுக்கா கிரேவி சொன்னாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இவங்க புதுசாக ட்ரை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வாழையில பரோட்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வாழையிலையில் அது வச்சாலே வந்து அந்த வாசனை அந்த அந்த
வாசனை வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேன், வாங்க போகலாம். இப்போ நம்ம முன்னாடி எல்லாமே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரையோட ஃபேமஸ் ரெண்டு பன் பரோட்டா வச்சுருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குடல் குடல் கிரேவி. இது வந்து சிக்கன் சுக்கா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது. கிரேவி கன்சிஸ்டன்சி சுக்கா இல்லை, கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவி, நாட்டுக்கோழி கிரேவி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷல் தலைக்கறி, பார்க்கும்போதே பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்கு. இது வந்து மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்காவும் இருக்குது, இங்கே மட்டன் சுக்காவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு மதுரையோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கறி தோசை. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம பன் பரோட்டா தான். பன் பரோட்டா வந்து வாழையில பன் பரோட்டான்னு வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதே தான், இதை வந்து அவங்க வந்து பிரேக் பண்ணி உள்ளே போட்டு டிஃப்ரெண்ட் போட்டு சூடோடு அதை வந்து பிச்சு போட்டு அது வாழையில மடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த சூடோடு இது பண்ணும்போது நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த சூடும் அந்த வாழையிலையும் சேர்ந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் வரும். ஸோ அதனால் இது வந்து ஸ்பெஷலாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வாழை இலை பன் பரோட்டா வந்து ஓப்பன் பண்ண போகிறோம், அன்பாக்சிங். வாங்க வாங்க, எதை அன்பாக்சிங்? வாழை இலை பன் பரோட்டா அன்பாக்சிங். ஸோ அந்த இலையோட கலரை பாருங்க, அந்த சூடாக அந்த பரோட்டா இது பண்ணதுனால இந்த இலையோட ஃப்ளேவர்லாம் அந்த பரோட்டாவில் இறங்கிச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு இது இதை வந்து இப்படியே இது பண்ணிட்டு மறுபடியும் தோசைக்கல்ல வச்சு அதெல்லாம் சூடு பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த கலர் வந்து இந்த கலர் வருது. சேம் தான் பன் பரோட்டா, பட் வாழையில வச்சு சூடு பண்ணதுனால இது எப்படி இருக்குன்னு பாருங்க. கிரேவி அதெல்லாம் போட்டுட்டு அவங்க பண்ணிடுறாங்க. இங்கே பாருங்க பரோட்டா பிக்கும் போதே ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. இப்போ அதோட நம்ம ஃபஸ்ட்டு எதோட காம்பினேஷனா சிக்கன் சுக்கா அதோட வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இப்போ நான் ட்ரை பண்ண போகுது பார்த்தீங்கன்னா கறி தோசை. இந்த ஃபேமஸ் மதுரை பன் பரோட்டாவோட கறி தோசை இது. அவள் வந்து சிக்கன் சுக்கா ட்ரை பண்ணால், நம்ம வந்து நாட்டுக்கோழி ட்ரை பண்ணலாம். ஸோ இது அப்படியேவும் சாப்பிட்லாம், எந்த சைட் டிஷ்ஷும் இதுக்கு தேவையும் இல்லை. பட் நமக்கு டேஸ்ட் பார்க்கணுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் நாட்டுக்கோழி அந்த கிரேவி தொட்டு சாப்பிட்றோம். ஸோ வந்துட்டு இதில் எக்கு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக கறி தோசையில், எக்கு கறி தோசை இது ஆக்சுவலாக. டேஸ்ட் பார்க்கலாம். இது இந்த கறி மசால் அந்த மசாலெலாம் வந்து நல்லா இறங்கியிருக்கு இதில், ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா குடல் குழம்பு. இங்கே பாருங்கள் குடல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வந்து மட்டன் சுக்கா ட்ரை பண்ணலாம், அழகாக இருக்குது. குட்டியாக பிளேட்டில் சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க. சுக்கா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, கிரேவி கன்சிஸ்டன்சி தான். நீங்கள் பரோட்டா வந்து நம்ம நார்மலாக பிச்சு போட்டு சாப்பிட்ற மாதிரி போட்டுட்டு இந்த கிரேவி நீங்கள் ஊற்றி சாப்பிட்றதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா குக் ஆகிருக்கு. சூப்பர், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் எம்மியாக இருக்குது. இப்போ வந்து வாழையில் பன்னோட ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி கிரேவி விட்டால் மொத்தமாக சாப்பிடுவா. சூப்பராக இருக்குது. இதுவரை மதுரையில் நான் அந்த மாதிரி டேஸ்ட்டு பார்த்ததே இல்லை. என்னோட நேட்டிவ் மதுரை தான், ஆனால் நான் நிறையா ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த இங்கே வந்து டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் வந்தால் மதுரை பன் பரோட்டாவை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லாஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ண போகிறது வந்து பன் பரோட்டா, வாழை இலை பன் பரோட்டா. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே பன் பரோட்டா தான்.
நம்ம இங்கே சூடாக சாப்பிடும்போது நம்ம கிரேவி அந்த மாதிரிலாம் இது பண்ணி சாப்பிட்றோம். ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இது வந்து கொஞ்சம் நம்ம வீட்டில் பார்சல் வாங்குகிறோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஆறிடும். ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வானிலையில் வந்து இதை பிரேக் பண்ணி பிச்சு போட்டுட்டு, ஸோ அதுமேலே இவங்க நம்ம என்ன மசாலா கேட்குறோமோ அந்த மசாலா வந்து அதில் போடுறாங்க. போட்டு அதுக்கப்புறம் வானிலையில் எல்லாம் அடிச்சு கயிறு வச்சு நல்லா கட்டி அதை வந்து தோசையில் வந்து சூடு பண்ணி எடுக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு போய் இதை ஓப்பன் பண்ணும்போது அதில் ஒரு நல்ல ஃப்ளேவர் வருது. ஸோ அதனால் இருமா சொல்லி முடிச்சுக்கிட்டேன். எடுத்துட்டு போயிருவா, நானும் கொஞ்சம் சாப்பிடுறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா போட்டுருக்காங்க. நீ சொல்லு, அப்படியே சொல்லு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதுல பார்க்கும்போது கிறிஸ்பியா இருக்கு. அதுல வந்து அந்த கிரேவியோட அந்த வாழையில அந்த தவால போட்டு இது பண்ணும்போது அது வாழையில டேஸ்ட்டு கலந்து அது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்குது. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் இப்போ போட்டிருக்கிறது வந்து சிக்கன் தான் போட்டுருவாங்க. இது சிக்கன் மாதிரி தான் தெரியுது. சிக்கன் கிரேவி தான் இதில் மேலே போட்டு என்ன வந்து சிக்கன் 65 போட்டுக்க மாதிரி தெரியுது. சிக்கன் 65 வந்து மேலே கொஞ்சம் போட்டு அந்த கிரேவி கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து வாழையில வச்சு தோசைக்குள்ளே சுட்டுருக்காங்க. இன்னுமே வந்து அந்த சூடு அப்படியே இருக்குது. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படி மொறுமொறுன்னு இருக்கோ இதுக்கு அது வந்து அது ஆப்போசிட்டு. அந்த வாழையிலோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம். நீங்கள் மதுரைக்காரங்களாக இருந்தாலும் சரி, மதுரையை சுற்றி போனாலும் சரி, சேட்டை நகர் டாவின் பால் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே மதுரை பன் பரோட்டா கடை இருக்குது. கண்டிப்பாக வாங்க, பார்த்துருப்பீங்க. நாங்கள் நல்லாவே சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. பன் பரோட்டா நல்லா இருந்தது, வாழையில பன் பரோட்டா நல்லா இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம ஐயா கிட்ட பேசலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் வாழையில பன் பரோட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க, இவங்க எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் ஐயா? என் பேர் ராஜா மாஸ்டர். எத்தனை வருஷமா இங்கே வேலை பார்க்குறேன்? இங்கே வந்து ஒரு 10 இயர்ஸாக வேலை செய்கிறேன். ஸோ இந்த வாழையில பன் பரோட்டா போடணும் அப்படின்ற ஐடியா எப்படி வந்தது? இது எப்படின்னா, அந்த கேரளாவில் இந்த கிளி பரோட்டான்னு ஆரம்பித்தாங்க. அதை நான் 3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கடையில் சாப்பிட்டு என்னை கூட்டி போனாங்க. அங்கே அந்த கிளி பரோட்டான்னு ஆரம்பித்தேன். சரி, நம்ம கடையை திரும்ப நான் இங்கே வந்துட்டு நம்ம முதலாளிட்டே வந்துட்டேன். சரி, அதே பரோட்டா இங்கே ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். நான் நல்லா போய்கிட்டு வர இப்போ நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மக்களோட சப்போர்ட் இருந்ததா? நல்லா இருந்துச்சு, நல்லா போயிட்டுருக்கேன். எடுத்து ஃபஸ்ட் நாளே 45 போச்சு. அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 60-80 வரைக்கும் போயிட்டுருக்கு. வெறும் அந்த பரோட்டா மட்டும் தான் போடுங்க? இல்லை இல்லை, இதுக்குன்னு வேறு ஸ்பெஷலாக பரோட்டா போட்டு, நார்மல் பரோட்டா போட்டு நல்லா அடித்து பஞ்சு மாதிரி பிச்சு மட்டன். அந்த ஸ்பெஷல் கிரேவி இருக்கு இல்லையா மட்டன், சாதாரண நம்ம ஆர்டினரி கிரேவி கிடையாது. மட்டன் கிரேவி, சிக்கன் சிக்கா கிரேவி இந்த மாதிரி இருக்கு இல்லையா. மட்டன் வாழையில் போட்டோம்னா மட்டன் சிக்கா கிரேவியோட ரெண்டு பரோட்டா அடித்து பிச்சு அதில் போட்டு கலவை பண்ணி வாழையில் ஸ்டப் பண்ணி இந்த மாதிரி வச்சுருது. அந்த வாழையில் ஃப்ளேவருக்கு அதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி சிக்கன் சேம் அந்த மாதிரி மட்டன் மக்கள் விரும்புகிற அளவுக்கு தலைக்கறியில் கேட்டாலும் வச்சு செஞ்சு கொடுப்போம். மற்ற நாட்டுக்கோளில் கேட்டாலும் செஞ்சு கொடுப்போம். அந்த மக்கள் விரும்புறது அந்த மாதிரி கேட்டால் அந்த அளவுக்கு மாற்றி நார்மல் ஆர்டினரியாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா போய்கிட்டு இருக்கு, வரைய மக்கள் வந்து இருக்கு. நம்ம கடையில் எங்களுக்கு இந்த கிரேவி வச்சு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் பண்ணி கொடுப்போம், பண்ணி கொடுப்போம். இன்னொன்று நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கறித்தோசை நல்ல ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. மெயினாக பன் பரோட்டா, ரெண்டாவது கறித்தோசை, இப்போ மூணாவது வாழையில பரோட்டா போய்கிட்டு இருக்கு. நல்லா வரைய இருக்கு. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா கடை வந்து 35 இயர்ஸாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பன் பரோட்டா வந்து ஒரு 25 இயர்ஸாக போட்டுட்டு இருக்காங்க. கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே வந்து ஒரு நார்மலான கிரேவி இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. நம்ம கடையில் வந்து எல்லா ஸ்பெஷல் ஐட்டத்துக்கு பூரா தேங்காய் பாலை எடுத்து அந்த சக்கையை கீழே போட அந்த பாலில் தான் செய்கிறாங்க. ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி, சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, தலைக்கறி, குடல், லிவர், ஈரை, புரல், ப்ரைனு எல்லாமே, லிவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலில் தான் செய்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டோன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம சொல்கிறதுக்காகலாம் இல்லை, நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். சாப்பிட்டோம், சுவையை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வாழையில பரோட்டா பன் பரோட்டா வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆமாம், சூப்பராக இருந்தது. இந்த டிஷ் வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ சூடாக இங்கே வாங்கி சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கு. இப்போ நம்ம பார்சல் வாங்கி வீட்டில் பார்சல் ஒரு 30 மினிட் வரைக்கும் அந்த இது இருக்கும். இங்கே சாப்பிட்டா ரொம்ப அபரிதமான டேஸ்ட்டாக இருக்கும். பார்சல் எடுத்து போனீங்கன்னா ஒரு 30 மினிட் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எது சாப்பிட்டாலும் ஸ்பெஷல் சாப்பிடும்போது அது கொண்டு ஒரு கிரேவி தருவாங்க. அதோடு சாப்பிட்றது இன்னும் பெரிய ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடை இருக்குது. இன்னொன்று நம்ம கடை வந்து அந்த இதே சிக்னலில் போனீங்கன்னா இது ஆவின் கேகே நகர் இருக்கும், அண்ணா நகர் காரன் சிக்னலில் இருக்குது. அப்படியே ரைட் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் லெஃப்டில் வந்து ரைட்டில் வந்து கேகே நகர் போ அண்ணா நகர் போகிற வழியில் நம்ம ஓனர் வந்து வெளியிலேருந்து வர்றாங்க இல்லையா, அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக கடையை ஒன்று தந்திருக்காரு. மேலே வந்து ஏசி 80 பேர் உட்காரலாம், கீழே நான் ஏசி 40 பேர் உட்காரலாம். அந்தளவுக்கு நிற்கிறேன். வேறு 3 ஒரு 40 ஆர்டர் கொடுத்தாலும் ஒரு 40 பேர் 50 பேர் உட்காரு. ரிசப்ஷன் கால் வேறு வச்சுருக்காரு.
நிறைய பேர் இப்போ வந்து இது வந்து பார்ட்டிக்கும் கேக்குறாங்களே அந்த மாதிரி இப்போ கேக்குறாங்க சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து புரோட்டா உங்களுக்கு சப்ளை பண்ணுங்க பன் புரோட்டா சப்ளை பண்ணுங்க அந்த மாதிரி கொடுப்பேன் நாங்க வந்து நான் சர்வீஸ் போக மாட்டேன் கொடுத்து அனுப்பிடுவோம் பட் பார்ட்டியா வந்தீங்கனா நாங்க மேலயே ஃப்ரீயா நான் நல்லா பண்ணி கொடுப்போம் அங்க அந்த ஹோட்டல் கிட்டயே அங்க நம்ம பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி ஆர்டர் வந்துகிட்டு இருக்கு நிறைய மற்றவர்கள் வெளியூர்காரங்களுடைய வரவேற்பு தான் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் சரி தமிழ்நாடு சரி பன் புரோட்டாவுக்கு முதல் முதல் ஆரம்பிச்சது இந்த நம்ம கடை தான் பன் புரோட்டா ஓனர் கருப்பணாம்பிளார் தான் இது வந்து 40 இயர்ஸ் பாரம்பரியமான கடை இது இது வந்து மதுரை பால் பண்ண பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அண்ணா நகரில் ஒரு கடை இருக்குது ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பன் புரோட்டாவை ட்ரை பண்ணாமல் மட்டும் இருந்தாதீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் டிங்னு ப்ரெஸ் பண்ணிடுங்க பாய்